இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஃபோர் லெசன் தேர்ட்டீன் லெசனோட பேர் ஹுத்ஹுத் ஹுத்ஹுத் அப்படின்றது ஒரு பேர்டோட பேர் அந்த பேர்டுக்கு நிறைய பேர் இருக்குது இருந்தாலும் ஹூப்பு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான பேர் ஹூப்பு பேர்டு பார்க்குறதுக்கு உட்பெக்கர் இருக்கு இல்லையா அதாவது மரங்கொத்தி பறவை அது மாதிரியே இருக்கும் ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உட்பெக்கருடைய பீக் வந்து லாங் அண்ட் நீடில் ஷேப்டாக இருக்கும் ஆனால் ஹூப்பு பேர்டோடைய பீக் வந்து லாங் அண்ட் ஸ்ட்ராங் கர்வ்டு பீக்காக இருக்கும் மற்றபடி பார்க்குறதுக்கு ஹூப்பு பேர்டும் உட்பெக்கரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஹூப்பு பேர்டு தான் நேஷனல் பேர்டு ஆஃப் இஸ்ரேல் இந்த லெசனில் நம்ம ஹுத்ஹுத் பேர்டுக்கு தலையில் ஒரு க்ரெஸ்ட் இருக்குது அந்த க்ரெஸ்ட்டு வந்ததுக்கான ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரியும் அப்புறம் ஹுத் ஹுத் பேர்டு பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க லெசனுக்கு போகலாம் ஹுத் உதுகோ கல்கி கேசே மிலி ஹுத் ஹுத் பேர்டுக்கு அந்த கல்கி கிறிஸ்டன் சொல்லுவோம் இல்லையா அதாவது தலை மேல இருக்கிற அந்த கொண்டை மாதிரி இருக்கிறது இல்லையா அது கேசே மிலி எப்படி கிடைச்சது பார்க்கலாமா ஏக் பார் சுலேமான் நாம்கே பாத்ஷாக் ஆகாஷ்மே உட்னேவாலே அப்னே உடன் கட்டோலை பர் பைட்டே கஹி ஜாரஹேத்தே ஸோ ஒரு தடவை என்னாச்சு சுலேமான் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு பாத்ஷாக் பாத்ஷாக நான் என்னது கிங்கு அவர் என்ன பண்ணுறாரு ஆகாஷ்மே உட்னேவாலே அதாவது வானத்தில் பறக்கக்கூடிய அவருடைய உடன் கட்டோலை உடன் கட்டோலைனால் என்னென்னா பறக்கும் தட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பழைய காலத்து படத்துலலாம் பார்த்துருப்போம் ஃப்ளையிங் கைட்ஸ் இருக்கும் அது மேலே ஏறி உட்காந்து அவங்க பறந்து போவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கிற அவருடைய ஃப்ளையிங் கைட் எடுத்துகிட்டு பர் பைட்டே கஹி ஜாரஹேத்தே அதில் உட்காந்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு படி கர்மிதி அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப வெயிலாக இருக்குது தூப்பு சேவகு பரேஷான் ஹோரஹேத்தே ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து வெயில்னால் ரொம்ப பரேஷான் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரால் அந்த வெயிலை வந்து சகிச்சிக்கவே முடியல ஆகாஷ் உடனே வால்தோசே கிடை பங்கோ சாயா சிற்போ அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு ஆகாஷ்மே உட்னேவாலே கித்தோம் கித்தோனா எனது வல்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா கழுகு அது வந்து வானத்தில் பறந்துட்டுருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஹோனே கஹாக்கி ஸோ அதுக்கிட்ட போய் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னே பங்கோசே பங்கோனா எனது ஃபெதர்ஸ் உங்களோட ஃபெதர்ஸால் தும் லோகு மேரே சிற்பர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னுடைய சிற்பர் தலை மேலே சாயா கருதோ சாயான ஷேடோ எனக்கு கொஞ்சம் நிழல் கொடுங்க அப்படின்ற மாதிரி ராஜா பர் கித்தோனே ஏசா கர்னேசே மனா கர்தியா ஆனால் வல்சஸ் என்ன பண்ணுது ஏசா கர்னேசோ ஸோ ராஜா சொன்ன மாதிரி செய்யறதுக்கு மனா கர்தியா அப்படின்னா ஒத்துக்கல டினை பண்ணிடுச்சு அதாவது அக்செப்ட் பண்ணிக்காமல் விட்டுடுச்சு உன்ஹோனே பஹானா बनाते हुए कहा हम तो इतने छोटे छोटे हैं हमारी गर्दन पर फंग भी नहीं है हम चाय कैसे कर सकते हैं உன் ஹோனே பஹானா பனாத்தே ஹூயே கஹா அதாவது ராஜா கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லணும் இல்லையா பஹானான எக்ஸ்கியூஸ் ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க உன் ஹோனே பஹானா பனாத்தே ஹுயே கஹா ஸோ எக்ஸ்க்யூஸ் என்ன கேட்குறாங்க பாருங்க ஹம் தோ இத்னே சோட்டே சோட்டே ஹ ஸோ நாங்கள் வந்து எப்படி இருக்கோம் ரொம்ப சின்னதாக இருக்கிறோம் ராஜா நாங்கள் வந்து எப்படி இருக்கோம் ரொம்ப சின்ன பேர்டாக இருக்கிறோம் ஹமாரி கர்தன் பர் அதாவது எங்களோட நெக் இருக்கு இல்லையா எங்களோட நெக்கில் வந்து பங்குபீ நெக் ஹீஹ அங்கே வந்து ஃபெதர்ஸ் கூட கிடையாது ஹம் சாயா கை சேக்கர் சக்தேக நாங்கள் எப்படி உங்களுக்கு நிழல் தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்யூஸ் கேட்டுட்டாங்க சுலேமான் ஆகே படுகையே ஸோ அதை கேட்ட உடனே ராஜா திரும்ப அந்த வெயிலே போயிட்டு இருக்காரு குச்ச தூர் ஜானே பர் உன்கி பேண்ட் ஹுத் ஹுதோங்கே முக்கியாசே ஹுயி குச்சி தூர் ஜானேப்பர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவருடைய பேட் பேட்டுனா ஆஃபரிங் ஸோ அவர் யாரை வேண்டி கேட்குறாரு பார்த்தீங்கன்னா ஹுத் உத் பேர்டு அங்கே போயிட்டுருக்கு ஹுத் ஊத்துக்கே முக்கியா முக்கியானா சீஃப் அந்த பேர்ட்ஸ்லேயே ஒரு சீஃப் இருக்காங்கல்லையா ஒரு லீடர் இருக்காங்க அவர்கிட்ட போய் கேட்குறாரு சுலேமானே உசுசே பி மதத் மாங்கி ஸோ ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அந்த சீஃப் கிட்டே போயிட்டு அதாவது அந்த லீடர் கிட்டே போயிட்டு மதத் மாங்கி ஹெல்ப்பு கேட்குறாரு வஹு சதுர்தா ஆனால் நம்ம ஹுத் உத் பேர்டு எப்படிப்பட்டது ரொம்ப கிளெவரான பேர்டு சத்துர்னா கிளெவர் ஸோ ரொம்ப கிளெவரான பேர்டு उसने फ़ौरन अपने धल के सभी हतहुथों हुथ को इकट्ठा करके बादशाह सुलेमान के ऊपर छाया कर दी ரொம்ப கிளவரான பேர்டுலேயே அது என்ன பண்ணுது உஷ்ணே ஃபௌரன் ஃபவுரன்னா குயிக் ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணுது அப்னே தல்கே சபி ஹுதுதோ தல்னா வந்து குரூப்பு ஸோ அவங்க குரூப்பில் இருக்கிற எல்லா ஹுதுதோவையும் இக்கட்டாக கற்கே இக்கட்டான கேதர் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து பாதுஷா சுலேமான் கே ஸோ அந்த கிங் சுலேமான் கிங் இருக்கார் இல்லையா அவருக்கு ஊப்பர் சாயா கருதி அவர் மேலே வந்து ஷேடோ கொடுத்துருச்சு சுலேமான் போலே மேனே கித்தோ சே மதத் மாங்கி தி ஸோ சுலேம்மன் அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க நான் வந்து வல்சர்ஸ் கிட்டேயும் ஹெல்ப் கேட்டிருந்தேன் வே மேரி மதத்கர் சக்தேதே பர் உன்னோனே மேரி மதத் நகி கீ வல்சர்ஸால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கும் மதத்கர் சக்தேதே பர் ஆனால் உன்ஹோனே மேரி மதத் நகி கீ ஆனால் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலை தும் கித்தோ சேட்டே தோ ஹோ பர் சதுர் அதிக் ஹோ நீங்கள் கித்தும் அதாவது வல்ச்சர்ஸை விட ரொம்ப சின்னது தான் ஆனால் பர் சத்துர் அதிகோ ஆனால் உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குது தும் சப்னே மில்கர் மேரி சஹாயத்தா கீஹ நீ என்ன பண்ண உடனே எல்லாத்தையும் சேர்ந்து அதாவது எல்லா பேர்டும் ஒன்றா சேர்ந்து மேரி சகாயத்தா கீஹ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க மே தும்சே தும் பிரசன்னும் நான் உங்களால் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் பிரசன்ன மீன்ஸ் ஹாப்பி நான் உங்களால் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் மே துமாரி கோயி இச்சா பூரி கருங்க ஸோ நான் வந்து உங்களுடைய இச்சா இச்சான விஷஸ் ஒரு ஆசைகள் ஏதாவது ஒரு ஆசைய கண்டிப்பா பூரி கருங்க நான் ஃபுல்ஃபில் பண்ணி தருவேன் பத்தாவோ துமாரி கே இச்சாஹ சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சுலைமான் ராஜா ஹுத் பேர்டு கிட்ட கேட்குறாரு मुखिया ने कहा महाराज मैं अपने सभी शादियों से सलाह करने के बाद अपनी इच्छा बताऊंगा। सो so, राजा कटद मुखिया लीडर अडर हुए लीडर और सुल रहा है, महाराज மே அப்பே சபி சாதியோ நான் ஏன் கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சலாக கர்ணேக்கே பாத் அதாவது கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி இச்சா பத்தாகுங்க எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முக்கிய அணை சாதியோஸே சலாஹ் கர்னேக்கே பாத் க மஹாராஜ் எர்தான் தீஜியே கி ஹமாரே சிற்பர் ஆஜசே சோனே கி கல்கி நிகழ் ஆய் முக்கியா எல்லார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ராஜா போய் என்ன சொல்கிறாரு மகாராஜ் எஹ் வர்தான் டிஜி ஸோ எங்களுக்கு ஒரு வரம் இந்த வரம் கொடுங்க அந்த வரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாரி சிற்பர் ஆஜிசே ஸோ எங்களுடைய தலையில் அந்த கொண்டை இருக்கலையோ அந்த இடத்துல வந்து ஆஜிசே இன்னையில் இருந்து சோனேக்கி கல்கி அதாவது தங்கத்திலான ஒரு கிரஸ்ட் வந்து நிகழ் ஆயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க அதாவது ஹுத் ஹுத் பேர்டோட ஆசை என்ன அப்படின்னா அந்த கொண்டை இருக்கு இல்லையா அந்த கிரஸ்ட் வந்து தங்கத்தில் இருக்கணும் சோனேக்கி கல்கியா இருக்கணும் அப்படின்றது ஆசை பாஷா ஹசே அவர் போலே ஸோ இதை கேட்ட உடனே ராஜாக்கு சிரிப்பு வந்துருச்சு ராஜா என்ன பண்ணுறாரு ஹசே அவர் போலே சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க முக்கியா இஸ்கா ஃபல் கியா ஹோகா எஹு தும்னே சோச்சலியாக ஸோ இந்த மாதிரி நீ கேட்குற இல்லையா இதனுடைய ஃபல் ஃபல் பலன் அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் எஹ் தும்னே சோச்சலியாக இதை நீ யோசிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு

இந்த வரத்தை அவங்களுக்கு கொடுத்துடுறாரு சபி சிற்பர் சோனே கி கல்கி நிக்கல் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸினுடைய சிற்பர் தலையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு கி கல்கி அதாவது தங்கத்திலான அந்த கொண்டை வந்து இருக்கு லோகோனி சோனேக்கி கல்கி கோ தே ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்க இந்த தங்கத்திலான கொண்டையை பார்த்த உடனே எல்லாருமே ஹுது பேர்டுக்கு பின்னாடியே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க

சமாப்து ஹோனேப்பர் ஆகையா ஸோ இப்போ என்ன ஆச்சு எல்லா பேர்ட்ஸையும் கொண்டு அந்த சோனவை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பார்த்தா என்ன ஆகும் ஹுத் வன்ஷ் வன்ஷுனா என்னது அந்த வம்சம் அந்த பேர்டினுடைய வம்சமே சமாப்து ஹோனேப்பர் அதாவது முடிய போகுது நிறைய பேர்ட் வந்து அழிஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த பேர்ட்ஸை இல்லாமல் போகிறதுனால ஹோனைப்பர் ஆகையா ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு தப்பு முக்கியா கபிராகர் பாதுஷா சுலேமான் கே பாஸ் பக்சா அவர் போலா இஸ் சோனைக்கு ஹல்கிக்கே காரணத்து ஹமாரா வன்ஷ் ஹீ சமாப்த் ஜாயேகா இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தோன்னா அந்த முக்கியம் இருக்கார்லையா கப்ராக்கர் அவர் வந்து ரொம்ப பயந்துட்டார் பயந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு சுலைமான் கிட்ட திரும்ப போகிறாரு கே பாஸ் பகுஞ்சா அவர் போலா போய் அவர் என்ன சொல்கிறாரு இஸ் சோனே கி கல்கி கே காரன் இந்த தங்கத்தினால் கொண்ட இருக்கிறதுனால எங்களுடைய வன்ஷிகி சமாப்து ஹோ ஜாயக எங்களுடைய வம்சமே என்ன ஆகுது முடிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு சுலைமான் கஹா மேனே தோ ஷுருமே ஹிம்பே சேத்தாவணி தீ தி ஸோ உடனே சுலைமான் என்ன சொல்கிறார் நான் வந்து உனக்கு ஷுரு அதாவது ஆரம்பத்துலேயே ஸ்டார்ட்லேயே நான் வந்து என்ன பண்ணேன் உனக்கு சேத்தாவணி அதாவது வார்னிங் வந்து உனக்கு நான் கொடுத்துருந்தேன் ஒன்று நான் எச்சரிக்கை பண்ணேன் இதோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படின்ற மாதிரி நான் ஒன்று எச்சரிக்கை பண்ணேன் க ஜாவோ ஆஜ் செய்தாரே சிர் க தாஜ் சோனேகா நகி சுந்தர் பரோ கா ஹவா கரேகா ராஜா என்ன சொல்கிறாரு கேர் கேர்னா சோ அப்படின்ற மாதிரி அர்த்தம் சரி இனி இப்போது உன்னையிலேருந்து உங்களுடைய சிர்கா தாஜ் தாஜ்னா க்ரௌனு மாதிரி இருக்கு இல்லையா அந்த கிரவுன் ராஜாங்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த க்ரௌனை சொல்கிறாங்க உன்னுடைய சிர்கா தாஜ் சோனே கநகி அதாவது அந்த க்ரௌன் வந்து உனக்கு அந்த கொண்டை வந்து தங்கத்தில் இருக்காது சுந்தர் பரோங்கா ஹுவா கரேகா பரோனா ஃபெதர்ஸ்னு அர்த்தம் இறகுகள் அதாவது ரொம்ப அழகான இறகுனால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை திரும்பவும் கொடுக்குறாரு அவர் தபீசே ஹுதுதோ கே சிற்பர் பரோகா எஹ தாஜ் கல்கி ஷோபா பா ரக ஸோ அதில் இருந்து அந்த ராஜா இந்த மாதிரி வரம் கொடுத்ததுல இருந்து ஹுத் அந்த சிறில் அந்த தலையில வந்துட்டு பரோகா எஹ் தாஜ் அதாவது ஃபெதர்ஸினால் ஆன இந்த கொண்டை வந்து இருக்கு ஷோபா பா ரஹாக அப்படின்னா அழகை அழிப்பதாக இருக்குது இவ்வளோ நேரம் அந்த பேர்டுக்கு அந்த கொண்டை எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி பார்த்தோம் இனிமேல் வந்து ஹுத் உத் பேர்டை பற்றி பார்க்க போகிறோம் एक எக் பகுத் सुंदर சுந்தர் है इसके शरीर का சப்சே சுந்தர் பாக் இஸ்கே सिर கல்கி कलगी होती ஸோ ஹுத் உத் அப்படின்றது ரொம்பவும் ஒரு சுந்தர் पक्षी ஒரு அழகான ஒரு பறவை இஸ்கே ஷரீர்கா சப்சே சுந்தர் ஸோ அதனுடைய உடம்பில் ரொம்பவும் அழகாக இருக்கிறது சுந்தர் பாகு இஸ்கே சிர்கி கல்கி ஹோத்திக ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தலையில் இருக்கிற அந்த கொண்டை தான் அந்த கிறிஸ்டு தான் ரொம்பவும் ஒரு அழகான பாகம் வைசத்தோ எகு இசை சமேட்டே ரகுத்தேக ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர்ஸ்லானது இல்லையா அதை வந்து எப்பயுமே அது வந்து சமேட்டே அப்படின்னா கேதர் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப அதை வந்து சேர்த்து வச்சுருக்கும் பர் ஜெய்சேஹி கிசி தரக்கு ஆவாஸ் ஹோத்தீக கேதர் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆனால் ஆனால் கிசி தரக்கி ஆவாஸ் ஒரு ஒரு விதமான சவுண்டு எஹு ஹோக்கர் அதாவது காஷியஸாக அலர்ட் ஆகிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைலா லேத்தாக அந்த ஃபெதர்ஸை வந்து என்ன பண்ணது அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடும் தப்பு கல்கி ஹூ கிசி சுந்தர் பங்கி ஸ்பிரெட் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது தப் எகு கல்கி ஸோ அந்த அந்த சமயத்தில் வந்து அந்த கல்கி அந்த கொண்டையை வந்து தேக்னேமே ஹூ ஹூபஹூ கிசி சுந்தர் ஸோ அது ஹூபஹூ அப்படின்னா எக்டம் வைசாகி வைசா அதாவது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் தப் எகு கல்கி தேக்னேமே ஹூபஹூ கிசி சுந்தர் பங்கி ஜெய்சே பங்க விசிறி ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபேன் விரிச்சா எப்படி இருக்கும் விசிறி எல்லாம் விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இசை கல்கிக்கு பாரேமே தும்னே அபி எக் சுந்தர் கஹானி பி படிக ஸோ அந்த கல்கியை பற்றி தான் அந்த கொண்டையை பற்றி தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண ஒரு அழகான கதையும் படித்தோம் இல்லையா சுந்தர் கஹானி பி படிக ஹுத் ஹுத்கா சாரா ஷரீர் ரங்கு பீரங்கா அவர் சட்கீலா ஹோத்தாக ஸோ ஹுத் ஹுத்துனுடைய முழு உடம்பும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரங்கு பீரங்கா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சட்கீலா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் பங்கு காலே காலே ஹோத்தேகே ஜின்பர் மோட்டி சஃபேத் தாரியா பனி ஹோத்திக அதனுடைய பங்கு அதாவது அந்த விங்ஸ் ஃபெதர்ஸ் இருக்குது இல்லையா அது எப்படி இருக்கும்னா காலே காலே ஹோத்திக ஸோ பிளாக் கலர்ஸில் இருக்கும் ஜின்பர் மோட்டி சஃபேத் ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக்காக இருக்கிற ஒயிட் கலர் தாரியா ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் தாரியான கோடுகள் மாதிரி இருக்கும் கர்தன் கர்தன் கா அக்லா பாதாமி ஸோ கழுத்தினுடைய அடுத்த அடுத்த பகுதி பகுதி கழுத்துக்கு எப்படி இருக்கும்னா இருக்கும்னா ஹிஸ்ஸான பார்ட்டு ஸோ ஸோ கழுத்துக்கு கீழே வர பார்ட் எப்படி பாதாமி பாதாம் கலரில் இருக்கும் சோட்டி பி பாதாமி பீக்கு ஸோ அந்த எப்படி இருக்குமோ அதுவும் வந்து பாதாமி ரங்கில் தான் இருக்கும் மகர் ஆனா அதனுடைய தலை எப்படி இருக்கும்னா பிளாக் கலர்ல இல்லைன்னா ஒயிட் கலர்ல இருக்கும் சாரி பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும் தும் கா பீத்ரி ஹிஸா சஃபேத் அவுர் பாகரி ஹிஸ்ஸா காலே ரங்குக்கா ஹோத்தாக தும்னா டெய்லுன்னு அர்த்தம் அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா அதனுடைய பீத்ரி ஹிஸ்ஸா பீத்ரினா உள்பகுதி ஸோ இன்னர் பார்ட் அது எப்படி இருக்கும்னா சஃபேத் அவுர் சஃபேதும் ஒயிட் கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாகரி ஹிஸ்ஸா அதாவது வெளி பகுதி எப்படி இருக்கும்னா காலே ரங்கக்கா ஹோத்தேகை அதாவது பிளாக் கலரில் இருக்கும் அதாவது அடி பகுதி வந்து ஒயிட் கலராகவும் வெளியில் இருக்கிற பகுதி வந்து பிளாக் கலராகவும் இருக்கும் चोंच पतली लंबी तथा तीखी होती है सो अब पाती पत्ली पत्लना तिना रिन्ना लंबी रोम लांगा तथा तीखी होती है इस चोंच से यह आसानी से जमीन के भीतर छिपे हुए कीटे मकोटों को ढूंढ निकालता है இந்த மாதிரி லாங்காக ஷார்ப்பாக இருக்கிற சோஞ்சினால் இஸ் சோஞ்சு சே ஆசானி சே ஆசானின்னு ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுது ஜமீன்கே பீத்தர் சிப்பே ஹுயே அதாவது க்ரௌண்டுக்குள்ளே சிப்பேஹூயே அதாவது ஹிடனாக இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற கீட்டே மக்கோட்டை அதாவது புழு பூச்சிகளை வந்து டூண்டு நிகால் தாகே ஸோ தேடி கண்டுபிடிச்சிடுது அதனுடைய பீக் அப்படி ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது கிரவுண்டில் இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இஸ்கி சோஞ்சு காட்னே வாலி அதனுடைய பீக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நெயில்ஸ் நகங்கள் இருக்குது இல்லையா அந்த நகங்களை கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் நகர்னி அதாவது நெயில் கட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது அதனுடைய பீக் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்கி சோஞ்சு நாகூன் காட்டினே வாலி நஹர்னி சே பகுத் மில்த்தி ஹெ நெயில் கட்டர் மாதிரி இருக்குது அவர் ஷாயத் இஸ்லியே ஸோ அதனால தான் ஸோ நெல் கட்டுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பேர்டுக்கு வேறு ஒரு பேர் இருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஜாமின் சிடியா அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது கே நாம் சே பி புகார்த்தேக ஸோ அந்த பேர்லேயும் இந்த பேர்டை வந்து கூப்பிடுறாங்க ஹுத் ஹமாரே தேஷ்கே சபி பாகோமே பாயே ஜாத்தேக ஸோ ஹுத் உத் பேர்டானது நம்ம தேசத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் பாகோமே பாயே ஜாத்தேக ஸோ நம்ம வந்து அது எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரியான ஒரு பேர்டு தும்னே இசை அப்பனே கர்கே ஆஸ்பாஸ் அப்னி தீக்கி சோஞ்சுசே ஜமீன் கோத்துத்தே ஹூயே அவசிய தேக்கா ஹோகா ஸோ உங்ககிட்ட இப்போ என்ன சொல்றாங்க தும்னே இசை நீங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அப்பினே கர்கே ஆஸ்பாஸ் அப்னி தீக்கி சோஞ்சுசே அதனுடைய ஷார்ப்பான அந்த பீக்குனால ஜமீன் கோத்துத்தே ஹூயே கோத்துத்தேன்னா டிகிங் ஸோ அதாவது நம்ம இந்த கிரவுண்டை தோண்டிட்டு இருக்கிற மாதிரி होगा தேக்கா ஹோகா இந்த பேர்டை உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க தீம் ஹுப் 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 சா குச்சு ஸோ அதாவது அது அது சவுண்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கும் அப்படின்னா மூணு தடவை ஹுப் அப்படின்ற மாதிரி சவுண்ட் கொடுக்கும் இஸ்லியே இசே ஹுப் ஹுப் ஹூ ஹூ ஹே ஸோ ஸோ தான் இந்த இந்த இங்கிலீஷில் என்ன என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹுத் ஹுத் ஹிந்தியில் பேருன்னு அப்படின்ற மாதிரி பேர் धूप में कीटा ढूंढने के कारण हमारे देश में कहीं कहीं इसे भी कहते हैं। और सुंदर खलगी की वजह से कुछ देशों में लोग इसे शाह सुलेमान कहकर पुकारते हैं धूप में कीटा धूप अभी ना और ग्रास और पुल वगैंत धूप सो अंदा कीटा வர்ம்ஸ் அந்த புல்லில் வந்து பூச்சிகளை தேடுறதுனால டூண்ணேக்கை காரன் ஹமாரே தேஷ்மே ஸோ அந்த மாதிரி கிராஸில் வந்து அந்த பூச்சியை தேடி சாப்பிட்றதுனால ஹம் தேஷ்மே கஹி கஹி ஸோ நம்ம தேசத்தில் இந்த பேர்டை வந்து பதுபியா அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சுந்தர் கல்கி அதனுடைய அழகான அந்த கொண்டையினால் வஜ் அப்படின்னா ரீசன் அர்த்தம் அந்த கொண்டை அழகாக இருக்கிற அந்த காரணத்தினால குச்சு தேசமுமே ஸோ சில கண்ட்ரியில் வந்து இந்த பேர்டை வந்து ஷாக் சுலேமான் ஸோ சுலேமான் அப்படின்ற பேர் சொல்லுவாங்க ஸோ ஹுத் ஹுத் பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நேம்ஸு இருக்குது மாதா ஹுத் ஹுத் தஸ் அண்டே மாதா ஹுத் ஹுத் அப்படின்னா ஃபீமேல் பேர்டு ஸோ அந்த ஃபீமேல் பேர்டு வந்து ஒரு தடவையில் தஸ் அதாவது பத்து முட்டை வரைக்கும் தரும் அண்டே தேத்திக ஜப் தக்கு பச்சே நிகழ் ஜப்புத்தக்கு பச்சே அண்டேசி பாகர் நகி நிகழ் ஜாத்தே ஸோ அதாவது அந்த முட்டையில் இருந்து அந்த குட்டி பேர்டு வர வரைக்கும் அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகர் நகி நிக்கல் சக்தி ஸோ அது வெளியில் வரலை அப்படின்னா அது வரைக்கும் இந்த பேர்டு என்ன பண்ணும் பண்ணோம் அண்டோம் பர் பைட்டி ரகத்தீக ஸோ அது வந்து அந்த முட்டை மேலேயே வந்து உட்கார்ந்துருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த குட்டி பேர்டு வெளியில் வர வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு வார்ம் தரணும் ஒரு சூடு தரணும் அதுக்காக அந்த பேர்டு வந்து அது மேலே அழகாக உட்காந்துருக்கும் ஹடுத்தி நகி மூவ் ஆகவே ஆகாது ஹடுத்தி மீன்ஸ் மூவ் ஸோ மூவ் ஆகவே ஆகாது அதே மேலே உட்காந்துருக்கும் நர் வஹி போஜன் லாக்கர் உசே கிலா ஜாத்தாக ஸோ நர்னால் வந்து மேல் பேர்டு ஸோ மேல் பேர்டு என்ன பண்ணோம் போஜன் லாக்கர் ஸோ எங்கே இருந்தோ ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து உசே கிலா ஜாத்தாக அந்த ஃபீமேல் பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ணி கொடுக்கும் ஊட்டி கொடுக்கும் பர் தோனோமே சே கோய்பி கோன்ஸ்லேக்கி சஃபாயி கர்த்தா ஆனால் இந்த ரெண்டு பேர்டுமே மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுமே வந்து அதனுடைய நெஸ்ட்டை வந்து சஃபாயி நகிக்கர்த்தா சஃபாயி மீன்ஸ் க்ளீன் ஸோ க்ளீன் பண்ணவே பண்ணாது சன்சார்கே விக்யாத் பக்ஷியோமேசே ஏக்கு ஹுத் ஹுத் ஸோ நம்ம உலகத்தினுடைய விக்கியாத் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான பேர்ட்ஸில் ஒரு பேர்டு தான் இந்த ஹுத்ஹூத் பேர்டு எஹு அப்படி சுந்தர்தா கேலியே தோ மஷ்ஹூர் ஹே ஸோ இந்த ஹியூ ஹுத்ஹுத் பேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகுக்காகவே சுந்தர்தா கேலியே ரொம்பவும் மஷ்ஹூர் அப்படின்னு ரொம்பவும் பாப்புலரானது பர் இசே ஏ பால் நஹி பனாயா ஜா சக்தா அவர் இஸ்கி போலி மேடாஸ் ஹே இந்த பேர்டு ரொம்ப அழகாக இருந்தாலும் வந்து இதை வந்து பால் தூ நஹி பனாயா ஜா சக்தா அதை வந்து வளர்க்க முடியாது அதே மாதிரி ந ஹி இஸ்கி போலிமே மே மிட்டாஸ் அதே மாதிரி அதனுடைய சவுண்டு வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது சோ சில்ட்ரன் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹுத் ஹுத் பேர்டை பத்தி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் லெசன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் திரும்பவும் இந்த லெசனை ரீட் பண்ணி அந்த பேர்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ சில்ட்ரன்